முதலீடுகளை கவர பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 3 நாள் கட்டார் பயணம். மேற்காசிய நாடுகளின் முதலீடுகளை கவர்வதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தி வரும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நோக்கத்தின் ஒரு பகுதியாக கட்டார் நாட்டிற்கு இன்று தொடங்கி எதிர்வரும் 14 தேதி வரை 3 நாள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு உள்ளார். இந்த 3 நாள் பயணத்தில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு அடர்த்தியான நிகழ்ச்சி நிரல் காத்து கொண்டிருக்கிறது. உள்ளூர் நேரப்படி இன்று காலை 10:30 மணிக்கு கட்டார் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ வரவேற்புடன் அவரது நிகழ்ச்சி நிரல் தொடங்குகிறது. தொடக்கு முபாருவில் பக்கத்தன் வெற்றி பெற்றாலும் இளைஞர்கள் ஆதரவு பெரிக்கத்தனுக்கு. கொடக்கு புபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பக்கத்தன் அரப்பன் வேட்பாளர் பாங் சொக்தாவ் 3,869 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இருப்பினும் இந்த தேர்தலில் இளைஞர்களின் ஆதரவை பெரிக்கத்தன் நேஷனல் பெற்றுள்ளது என்று இன்ஸ்டிடியூட் டருல் எசன் IDE கழகம் அறிவித்துள்ளது. 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மடானி அரசாங்கத்தை ஆதரித்து உள்ளனர். அதே சமயம் 18 முதல் 24 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் பெரிக்கத்தன் நேஷனலுக்கு முழு ஆதரவு வழங்கியுள்ளனர் என்று அதன் இயக்குனர் கைரூல் தெரிவித்தார். இம்முறை அதிகமான வாக்காளர்கள் வாக்களிக்க வரவில்லை, இதில் இளைஞர்களும் அடங்குவர் என்று அவர் மேலும் கூறினார். பிரதமருக்கு ஆதரவு தெரிவித்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் மக்களின் பிரதிநிதிகள்தான். சபாநாயகர் ஜோஹாரி அறிவிப்பு. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை ஆதரிக்கும் பெருசத்து கட்சியின் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நிலை குறித்து அக்கட்சியிடமிருந்து எந்த அறிவிப்பும் பெறவில்லை என்று சபாநாயகர் ஜோஹாரி அப்துல் தெரிவித்திருக்கின்றார். சம்பந்தப்பட்ட 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்னும் மக்களின் பிரதிநிதிகளாகவே இருக்கின்றனர் என்று அவர் குறிப்பிட்டார். அவர்கள் கட்சியில் இருக்கின்றார்களா இல்லையா என்பதை நாடாளுமன்றத்தில் தெரிவிக்காமல் இருக்கும் வரை இவ்விவகாரத்தில் தாம் தலையிடப் போவதில்லை என்றார் அவர். அவர்கள் குறித்த எந்த கடிதமோ அல்லது மின்னஞ்சல் கூட தமக்கு வரவில்லை என்றும் அவர் மேலும் கூறினார். நாட்டில் காசநோய் பாதிப்பு எண்ணிக்கை அதிகரிப்பு, சுகாதார அமைச்சு கவலை. நாட்டில் இந்த ஆண்டு 4 தேதி வரை காசநோயால் 8,856 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த எண்ணிக்கையில் சபா மாநிலத்தில் மட்டும் 1,944 பேர் அல்லது 21.9% காசநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் மலேசியாவில் காசநோய் முக்கிய கவலையாய் நீடிப்பதாக அமைச்சர் ஜுல்கிஃப்லி அகமட் கூறினார். காசநோயை கொண்டு வரும் கிருமிகள் காற்றில் பரவுகின்றன. எனவே தொடர்ந்து 2 வாரத்துக்கு இருமல், காய்ச்சல், இரவில் வியர்ப்பது, பசியின்மை, உடல் எடை குறைதல், சளியில் இரத்தம் முதலிய அறிகுறிகள் தென்பட்டால் உடனே மருத்துவரை அணுகுமாறு அமைச்சர் ஆலோசனை கூறினார். உடனடி சிகிச்சை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அது மரணத்தை விளைவிக்கக்கூடும் என்றும் அவர் எச்சரித்தார். மலேசியாவில் கள்ள குடியேறிகள் எண்ணிக்கையின் காரணமாக காசநோய் பதிவு அதிகம் இருக்கின்றதா என்ற கேள்விக்கும் அமைச்சர் பதிலளித்தார். மலேசியா முழுவதும் சுற்றுப்பயணிகளை ஏற்றிச் செல்ல இனி தாய்லாந்து பேருந்துகளுக்கு அனுமதி, போக்குவரத்து அமைச்சர் தகவல். தாய்லாந்தில் இருந்து வரும் பேருந்துகள் இனி நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் நுழைய அனுமதிக்கப்படும். அதற்கு முன்கூட்டியே சம்பந்தப்பட்ட பேருந்துகள் அப்பாட் எனப்படும் தரை போக்குவரத்து ஆணையத்திடம் விண்ணப்பம் செய்திருக்க வேண்டும். அந்த நுழைவு அனுமதி நாட்டின் எல்லைக்கு அருகிலுள்ள மாநிலங்களுக்கு மட்டுமல்ல இதர அனைத்து மாநிலங்களையும் உட்படுத்தி இருக்கும் என போக்குவரத்து அமைச்சர் அந்தனி லோக் தெரிவித்தார். சுற்றுலா பயண விவரங்கள், சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை ஆகியவை அந்த விண்ணப்பத்தில் இடம்பெற்றிருக்க வேண்டும். எனினும் தாய்லாந்திலிருந்து வரும் பேன்களுக்கு அந்த அனுமதி வழங்கப்படாது. உள்நாட்டு சுற்றுலாத்துறை பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய தாய்லாந்து பேன்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். போப்ஸ் சாப்பு முறையான பயணப்பத்திரம் எதுவும் இல்லை, ஜொகூரில் 40 கள்ளக்குடியேறிகள் கைது. ஜொகூர் கெல்லாங் பாத்தாவில் குடிநுழைவுத்துறை நடத்திய போப்ஸ் சாப்பு அதிரடி சோதனையில் முறையான பயணப்பத்திரம் வைத்திராத 40 கள்ளக்குடியேறிகள் கைதாகினர். அவர்களில் 27 பேர் வங்காளதேச ஆடவர்கள், 7 இந்திய பிரஜைகள், 3 நேபாளிகள், 2 பாகிஸ்தானியர்கள், 1 சீன பிரஜை ஆவர். மொத்தமாக 246 வெளிநாட்டவர்கள் மீது சோதனை செய்யப்பட்டதில் 19 முதல் 40 வயதிலான அந்த 40 பேரும் கைதானதாக குடிநுழைவுத்துறை தெரிவித்தது. கள்ளக்குடியேறிகளின் நடமாட்டம் குறித்து பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கைதான அனைவரும் மேல் விசாரணைக்காக சத்யா துரோபிகா குடிநுழைவுத்துறை தடுப்பு முகாமுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர்.